மக்களுக்கு பிணியாக இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல நேரமில்லை. பாஜகவினர் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. ஆயிரத்து 367 கோடி ரூபாயில் 390 முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 331 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல், பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வராதது ஏன் என கேள்வி. மதுரை எய்ம்ஸ் நிதி ஒதுக்கீடு குறித்த முதலமைச்சரின் கேள்விக்கு மறுப்பலாக பதிலளித்த அமித்ஷா. உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை முதன்முறையாக கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. இந்திய அணியை 209 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். ஒன்பதாவது முறையாக ஐசிசி கோப்பையை வென்று ஆஸ்திரேலிய அணி சாதனை. அனைத்து வகையான ஐசிசி கோப்பையையும் வென்ற அணி என்ற பெருமை பெற்றது. சுற்றுலா தலங்களில் அரை மோதிய மக்கள் கூட்டம். கோடை விடுமுறை நிறைவடைவதால் படையெடுப்பு. கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வகுப்புகளுக்கு நாளை பள்ளிகள் திறப்பு. புத்தகப்பைகள், எழுது பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் அலை மோதிய மக்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற பாஜக இலக்கு. தமிழ்நாடு வந்துள்ள அமித்ஷாவை சீட் பேரத்தை தவிர்க்கவே அதிமுக தலைவர்கள் சந்திக்கவில்லை என தகவல். கட்சிகள் பலத்தை பொறுத்தே ஒரு இடமா இரு இடமா என முடிவு செய்யப்படும் என அதிமுக பதில். தொகுதி ஒதுக்கீடு குறித்து தேர்தல் நேரத்திலேயே முடிவு செய்யப்படும் என திட்டவட்டம். வேலூர் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்ற மக்கள். உட்காரும்படி பாஜக நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்த பிறகும் காலியான நாற்காலிகள். 105 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே அமைக்கிறதுக்காக நமது நரேந்திர மோடி அரசு தமிழகத்திற்கு. பாடியநல்லூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 சென்ட் நிலத்தை மோசடி செய்த வழக்கு. பாஜக நிர்வாகிகள் உள்பட 3 பேரை கைது செய்தது நில மோசடி பிரிவு போலீஸ். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மதுக்கடையை மூட கோரி பெண்கள் போராட்டம். மதுக்கடையை திறக்க வலியுறுத்தி ஆண்கள் முழக்கம். அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலை கிடுகிடு உயர்வு. மாத பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தும் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அசோக் செல்வன் நடித்துள்ள போர் தொழில் திரைப்படத்திற்கு வரவேற்பு. ராட்சசன் திரைப்படத்துடன் ஒப்பிட்டு நடிகர் விஷ்ணு விஷால் வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.